ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ் கொயத்தினுடைய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வழியாக பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு பயணிகளுக்கும் புதிய கட்டண விதிகளை வந்து பிறப்பிக்க இருப்பதாக கொயத்தினுடைய டிஜிசியை வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இது அல்கபஸ் செய்தி நாளிதழ்லேயும் வந்து வெளியிடப்பட்டிருக்கு இந்த விதி வந்து இந்த மாத தொடக்கத்திலிருந்தே வந்து அமலுக்கு வந்ததாக வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு அதே போல் வரக்கூடிய பயணிகளுக்கு அதாவது குவைத்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டிற்கு வரக்கூடிய பயணிகளுக்கு இரண்டு கேடி வந்து அவர்களுடைய விமான டிக்கெட்டோடு சேர்த்து வந்து வசூலிக்கப்படும் என்பதாகவும் குவைத்திலிருந்து வெளியே செல்லக்கூடிய பயணிகளுக்கு மூன்று கேடி வந்து அவர்களுக்கான கட்டணமாக வசூலிக்கப்படும் என்பதாக வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு இது பயண கட்டணமாக அதாவது குவைத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வழியாக பயணிப்பதற்கான கட்டணமாக வந்து வசூலிக்கப்படும் என்பதாக வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு குவைத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வழியாக தற்போது செல்லக்கூடியவர்கள் வந்து டிக்கெட் மட்டும் போட்டுக்கொண்டு செல்லலாம் ஜூன் இந்த மாதம் ஜூன் மாதத்திலிருந்து இரண்டு கேடி வருபவர்களுக்கும் குவைத்திலிருந்து வெளி செல்பவர்களுக்கும் மூன்று கேடி எக்ஸ்ட்ரா வந்து அவர்களுடைய டிக்கெட்டோடு சேர்த்து வசூலிக்கப்படும் என்பதாக வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு அடுத்த செய்தியாக வந்து குவைத்தினுடைய விமான நிலையத்தின் பொறுப்பாளர்கள் குய்த் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டிலிருந்து புறப்படுவதற்கும் போல் குயத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டிற்கு வருவதற்கும் அதற்கான பயண நடைமுறைகள் குறித்து வந்து கட்டுப்பாடுகளை தளர்த்துவது குறித்து வந்து ஒரு முக்கியமான ஆலோசனை செய்து தற்போது ஒரு முக்கியமான முடிவை எடுத்துருக்குறாங்க அப்படிங்குறதா வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு அதன்படி யாரெல்லாம் வந்து கொயத்தினுடைய எம்ஹெச் பரிந்துரைத்த அந்த நான்கு தடுப்பூசிகளை எடுத்துக்கொண்டார்களோ அவர்களுக்கு விசா இருக்கும் பட்சத்தில் அவர்களை பயண அனுமதி வந்து வழங்குவதற்கான ஏற்பாடுகளை வந்து கொயத்தினுடைய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து செய்து வருவதாக வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு அதே போல் ஏற்கனவே இந்த மாத இறுதியில் வந்து கொயத்தினுடைய விமான நிலைய செயல்பாடுகள் பத்து சதவிகிதத்திலிருந்து முப்பது சதவிகிதத்திற்கும் அதிகமான அளவிற்கான விமானங்கள் வந்து செயல்படுத்தப்படும் என்பதாகவும் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு போல் குவைத் தடை செய்யப்பட்ட நாடுகளினுடைய பட்டியல்களை இந்த மாத இறுதியில் மீண்டும் ஒரு புதிய ஒரு பட்டியல்களை வந்து வெளியிடும் என்பதாக வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்தியா இலங்கை ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் பங்களாதேஷ் மற்றும் நேபாள் போன்ற நாடுகளில் அதிகமான கொரோனா தொற்று இருந்தாலும் தற்போது கட்டுக்குள்ள அந்த நாடுகள் வந்து கொரோனா தொற்றை வந்து வைத்திருப்பதால் இந்த நாடுகளினுடைய பட்டியல்களும் இந்த லிஸ்ட்டில் வருவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்தியாவில் பெறப்படக்கூடிய இந்த கோவேக்சின் தடுப்பூசியை எடுத்துக்கொண்டவர்களுக்கும் ஒரு புதிய விதிகளை வந்து இந்த மாத இறுதியில் வெளியிடுவார்கள் என்பதாக வந்து கொயத்தினுடைய அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய வட்டாரங்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஓகே நண்பரில் வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பற்றி எந்த சந்தேகத்தையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவு பண்ணுங்கள்